हर हर शंकर जय जय शंकर, हर हर शंकर जय जय शंकर महाप्रियवा शरणम। नमस्कारम। शरणालय सिंधनेहल परिवु इरुपत्ती एल। कुडुंबं उरु कोविल। तिरुमनतिर्क पिरगु उरविन निलै। कुडुंबत्तिल आन मगनिन எப்படி ஒரு கட்டிடத்தின் பலம் அஸ்திவாரத்தில் இருக்கிறதோ, அதுபோல ஒரு குடும்பத்தின் பலம் அந்த குடும்பத்தின் ஆண்மகனின் கையில்தான் இருக்கிறது. நான் மருமகன் என்ற பார்வையில் இன்றைய சிந்தனையை அணுகவில்லை. ஏனென்றால் ஆண்மகன் தந்தையாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், கணவனாகவும் இருக்கலாம். ஒவ்வொரு நிலையிலும் இருந்து ஒரு சில வரிகள் உங்கள் சிந்தனைக்கு எழுதுகிறேன். பொதுவாக ஒரு ஆண்மகன் குடும்பத்தில் இருக்கும் அனைவருக்கும் நம்பிக்கை ஊட்டுபவராக இருக்க வேண்டும். என்ன வந்தாலும் என் பிள்ளை இருக்கிறான், பார்த்து கொள்வான் என்று பெற்றோர்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். என்ன வந்தாலும் என் கூட பிறந்தவன் பார்த்து கொள்வான் என்று சகோதர சகோதரிகள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஒரு குடும்பத்தில் மூத்த ஆண்மகன் தந்தை. தந்தை என்பவர் தன்னையே குடும்ப நலனுக்காக தந்து அருள்பவர். குடும்பத்தில் தாயுடன் சேர்ந்து எரிந்து உருகும் மற்றொரு மெழுகுவர்த்தி தந்தை. ஒரு குடும்பத்தில் ஆண் தான் பெரியவனா என்று உங்களில் பலர் நினைக்கலாம். நிச்சயம் நான் யாருக்கும் வக்காலத்து வாங்கவில்லை. நிதர்சன உண்மையை சொல்கிறேன். யார் எங்கு வெளியில் தனிமையில் சென்றாலும் ஒரு ஆண்மகனின் துணை அசுரபலம் என்பதை நம்மில் எல்லோருமே ஏற்றுக்கொள்வோம். உண்மைதானே? ஒரு ஆணின் துணிச்சல், பெண்ணின் நிதானம், இந்த இரண்டுமே வாழ்க்கை என்னும் ரதத்தில் பூட்டப்பட்ட இரண்டு குதிரைகள். நிதானமும் விவேகம் இரண்டும் சேர்ந்து கூடவே பயணிக்கும். எந்த செயலும் வேகமும் விவேகமும் சேர்ந்து செய்யப்படுமானால் வெற்றி நிச்சயம், சென்று சேரும் இடமும் நிச்சயம். இப்பொழுது ஆண்மகனை கணவன் என்ற நிலையில் சற்று சிந்திப்போம். இறைவனால் உருவாக்கப்படும் பந்தம்தான் திருமணம். ஒரு பெண் திருமண வயதை எட்டியவுடன், கழுத்தில் மூன்று முடிச்சு ஏறியவுடன், பெற்றவர்களை பிரிந்து கூட பிறந்தவர்களை துறந்து முன்பின் தெரியாத ஒரு ஆண்மகனை நம்பி தன்னுடைய வாழ்க்கையையே ஒப்படைக்கிறாள் ஒரு பெண். இப்படிப்பட்ட பெண்ணுக்கு ஒரு கணவன் என்ன கொடுத்தால் அது சரியாக இருக்கும்? கணவன் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சிறு பட்டியல். ஒரு தாயின் பாசத்தை கொடுக்க வேண்டும். ஒரு தந்தையின் அரவணைப்பை கொடுக்க வேண்டும். ஒரு சகோதரனின் பலத்தை கொடுக்க வேண்டும். நேர்கொண்ட பார்வையும் தெளிவான சிந்தனையும் மனிதாபிமானத்துடன் கலந்த செயல்களையும் செய்யும் ஒரு குடும்ப தலைவனாக இருக்க வேண்டும். ஒரு புதிய சமுதாயத்தின் எழுச்சி நாயகனாக இருக்க வேண்டும். மனைவி சமுதாயத்தில் வலம் வரும் பொழுது தன்னுடைய கணவனை நினைத்து கர்வமாக தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும். ஏதோ ஆகாயத்தில் கோட்டையை கட்டுகிறேன் என்று நினைத்து விடாதீர்கள். ஒவ்வொரு ஆண் மகனிடமும் இருக்க வேண்டிய பண்புகள் இவை. இந்த பண்புகளை ஒரு ஆண்மகன் வெளிப்படுத்தினால் வானில் இருக்கும் இந்திரனே உங்களை அழைத்துச் செல்ல உங்கள் வீட்டு வாசலில் தேருடன் காத்திருப்பான். வாழ்ந்து பாருங்கள். அனுபவபூர்வமாக இந்த உண்மையை உணர்வீர்கள். உங்களைப் போலவே இந்திரனின் வரவிற்காக வாசலிலேயே காத்திருக்கும் உங்கள் ஜிஆர் மாமா. அற்புதா ஆசான் ஜிஆர் மாமா அவர்களின் பாதங்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள். குருவே சரணம், குரு பாதமே சரணம், மகா பெரியவா சரணம்.